ஆனைச்சாத்தான் ஒரு பறவை இருக்கு. ஆமா, ஆனைச்சாத்தான் ஒரு பறவை இருக்கா இல்லையா? ஆமா இருக்கு, பாத்துக்கலாம். பகரையை கேட்கிற அளவுக்கு என்னை ஆனைச்சாத்தான் யாரும் கேட்க மாட்டீர்களே என்று பெரிய வருத்தத்தில் நான் பேசிட்டேன். பகரி பறவையை பற்றி 63 பேர் கேட்டிருக்காங்க, யானைச்சாத்தானை பற்றி யாருமே கேட்கவில்லை. சரி, நம்ம இது சொன்னார் என்ன இப்ப என்ன ரீசண்டா பேர், அப்பதான் நான் புரிஞ்சுக்க முடியாது. அதான் உண்மை. அதாவது பகரி இருக்கா இல்லையா, நீ இப்ப என்ன பேர் சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்கறது தான் உண்மை. அப்படி யானைச்சாத்தான் என்றால் கரிச்சான் குருவி, ஆங்கிலத்தில் பிளாக் டிராங்கோ என்று பெயர். நீங்க இந்த பாடலை ஆண்டாள் பதிவு செய்கிறாள். நீங்க தயவு செய்து ஆண்டாளின் பாசுரங்களை படியுங்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டாள் மார்கழி மாதத்தில் திவ்ய பிரபந்தம் பாசுரங்கள், அதுல 1400 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டாள் தன் தோழியை எழுப்புகிறாள். ஏன்னா மணி பார்க்கறது டைமு, அந்த ஒரு மாசத்துக்கு சரியான நேரத்தில் எந்திரிக்கணும். கடிகாரம் கிடையாது, 1400 ஆண்டுகளுக்கு முன்பு கடிகாரங்கள் கிடையாது. கடிகாரங்களில் என்றால் செல்போனும் இருக்காது அல்லவா? எவ்வளவு நிம்மதியான இடம். அப்போ தன்னுடைய தோழிக்கு சொல்லுகிறாள் ஆண்டாள், பேச்சரவம் கேட்கலையோ பேய் பெண்ணே அப்படி. அவள் எந்த சொல்லாமல் இருக்காளாம்மா. நம்மளை சொல்ல கழுத எந்திரி எப்படி, ஏய் கழுத முடியும் எந்திரி சொல்ல திட்டுவோம்ல, ஜாலியாக திட்டுவோம்லம்மா. நம்மளுடைய தோழியை எருமை எந்திரி, ஏ மாடு எந்திரி சொல் தொடர்ந்து. அது மாதிரி பேச்சரவம் கேட்கலையோ பேய் பெண்ணே எழுந்துருன்னு ஆரம்பிப்பான். மணி 3:30 ஆயிடுச்சாம்மா. 3:30க்கு சரியாக கத்துகிற முதல் பறவை கரிச்சான் குருவி என்று ஆண்டாள் பதிவு செய்ததால் உலகத்திலே கரிச்சான் குருவிக்கான கணக்கு. உலகத்திலே கரிச்சான் குருவி 3:30க்கு எந்திரிக்கும் என்று ஆய்வு செய்து ஆவணப்படுத்தியவர் ஆண்டாள். நீ எவ்வளவு பெரிய விஷயம். ஆண்டாள் தான் சென்னலை நமக்கு அறிமுகப்படுத்தினாள். இங்கே சென்னலை பற்றி நம்ம கேள்வியே கேட்டிருக்கோம், சும்மா படிச்சிருப்போம். மாடு கட்டி போரடித்தால் மாறாது சென்னல் என்று, யானை கட்டி போரடித்த அழகி எதன் மதுரை, அப்படியெல்லாம் பாடல் படிச்சிருப்போம். அது காட்டுப்பயிருங்கிறார் ஆண்டாள். சென்னல்லை யாரும் விளைவிக்க வேண்டாம். சென்னல் வளர்ந்து கிடக்கிறது. சென்னல் வளர்ந்து அப்படி சாய்ந்திருக்கிறதை அந்த இரவின் நிலவொளியில் எழுதுகிறாள் ஆண்டாள். எழுதிவிட்டு கயல்கிற மீனை அவள் தான் அறிமுகப்படுத்தினாள். உயிரினங்களை அறிமுகப்படுத்தியதில் ஆண்டாளுக்கு பெரிய பங்கு இருக்கிறது. ஆண்டாளை பற்றி பேசி ஒரு 2-3 ஆண்டுக்கு முன் ஜீயர் எல்லாம் சோடா பாட்டிலையும் சைக்கிள் செயினெல்லாம் எடுத்துக்கொண்டு ஆடினார்கள். ஆனால் ஆண்டாளின் அருமை பற்றி பேசுவதற்கு யாரும் இல்லை. கயல் என்கிற ஒரு மீனுக்கு பேர் அவள் தான் வச்சான். கயல்னா மீன் ஏன்னா கண் அப்படி. ஏன்னா கயல் கீழே 3:30க்கு காதல் பண்ணி ஆணும் பெண்ணும் சண்டை போட்டுக்குது அப்படின்னு எழுதுறா. போகிற போக்கில் நடந்துகிட்டே இயற்கை சொல்லி கொடுத்துட்டே ஓரா நமக்கு. அவள் சொன்னதுதான் ஆனைச்சாத்தான் என்கிற ஒரு பறவை. அவள் சொல்லி இருக்கிற ஆவணப்படுத்தி இருக்கிற பறவை இன்றைக்கு நம்மோடு வாழுகிறது. நீங்கள் இந்த மண்ணில் துளுப்பு வாழ் கரிச்சானை பார்க்கலாம். நீங்கள் நேற்று பார்த்துருக்கலாம், அல்லது இன்னும் கூட இன்றைக்கி பார்க்கலாம், நாளையும் பார்க்கலாம். இங்கே இருப்பது துளுப்பு வாழ் கரிச்சானும் இருக்கிறது, அதுபோல் கரிச்சான் குருவியும் இருக்கிறது. நீங்கள் பார்த்து ஆவணப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் கேட்டுக்கிறேன். எஸ், அதே தான். அப்போது இவ்வளவு மூடநம்பிக்கை இருக்கிறது. சிட்டுக்குருவி பற்றி மட்டும் நமக்கு அவ்வளவு தெளிவு இருக்கிறதா? ஒரு கேள்வி நமக்கு வருதல்லவா. இவ்வளவு மூடநம்பிக்கையிலே தான் நாம் எல்லா பறவைகளையும் வைத்திருக்கிறோமே, சிட்டுக்குருவிகளை பற்றி நமக்கு மூடநம்பிக்கை இல்லையா என்று கேட்டால், சிட்டுக்குருவியை பற்றி நமக்கு மூடநம்பிக்கை இருக்கிறது.